இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய தியானிப்போம். இந்த பகுதியில் இயேசு தம் சீடர்களின் காலடிகளை கழுவுதல் குறித்து பார்க்க போகிறோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் இரவு பாஸ்கா உணவை சாப்பிட தயாராகி கொண்டிருந்தார்கள். சாத்தான் யூதாஸ் இஸ்காரியோத்திடம் இயேசுவை எதிரிகளிடம் காட்டி கொடுத்து விடும்படி கூறியிருந்தது. இயேசு பந்தியிலிருந்து எழுந்தார், தன்னுடைய ஆடைகளை கழற்றினார், ஒரு துண்டை எடுத்து தன் இடுப்பில் கட்டி கொண்டார், ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்தார், பின்னர் தன் சீடர்களின் கால்களை கழுவவும் துண்டினால் துடைக்கவும் தொடங்கினார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஐயா, நீர் என்னுடைய கால்களை கழுவ போகிறீரா என்று கேட்டார். அப்பொழுது இயேசு, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது இப்போது உனக்கு புரியாது, இதன் கருத்தை பின்னால் புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு, நான் ஒருபோதும் என் கால்களை கழுவ உம்மை அனுமதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு இயேசு, நான் உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் நீ என்னுடைய சீடனாயிருக்க முடியாது என்றார். அப்பொழுது பேதுரு, அப்படியானால் போதகரே, தயவு செய்து என்னுடைய கால்களை மட்டுமல்ல என்னுடைய கைகளையும் தலையையும் கழுவி அருளும் என்றார். இயேசு சீடர்களிடம், நீங்கள் ஏற்கனவே குளித்து உடல் முழுவதும் தூய்மையாக இருக்கிறீர்கள், எனவே உங்கள் கால்களை மட்டும் கழுவினால் போதும், உங்களுள் ஒருவனை தவிர மற்ற எல்லாரும் தூய்மையாயிருக்கிறீர்கள் என்றார். இயேசு தம்மை தம் எதிரிகளிடத்தில் காட்டி கொடுப்பது யார் என்று அறிந்திருந்தார். அவர்களுடைய கால்களை கழுவிய பின் இயேசு, நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள், அது சரியே, உங்கள் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவியிருக்கிறேன், நீங்கள் பின்பற்றும்படி நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இதை செய்து காட்டியிருக்கிறேன். ஒரு பணியால் தன்னுடைய தலைவரை விட பெரியவர் அல்ல, ஒரு தூதுவர் தன்னை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்றார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலும் உண்மையிலும் உம் குரலுக்கு பணிந்து நன்றியுடன் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ அருள் புரியும் ஆசீர்வதியும். ஆமேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.